ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பீப்பா பீப்பா. போதியா, பெரிய பாரதியார் பரம்பரை. ஏயா, நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, உங்க பொண்ணு புடிச்சிருக்கு இல்லேன்னு ஒரு வரை எழுதி போட வேண்டாமா? கோடிக்கு போறத குறிச்சிட்டு உட்காந்துட்டீங்கய்யா. ஏண்டி அவசரப்படுற? நீ நானும் பார்த்தா போதுமா? கல்யாணம் கட்டிக்க போற கழுத கண்ட கண்ட கம்மநாட்டி பசங்களோட திரிஞ்சுகிட்டு இருக்கிறான். இவன் போய் சைட்ல நின்று அந்த பொண்ணை ஒரு தடவை சைட் அடிச்சிட்டு வந்துட்டா போதும். அப்புறம் கடுதா செய்துக்கு, நானே நேர்ல போய் தகவல் சொல்லிடுறேன். சம்பந்தி அம்மாவையும் பார்த்தா மாதிரி என்னவோ தெரியல, அந்த அம்மா என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க. ஏண்டி அந்த அம்மா உன்னை விட கலர் கொஞ்சம் கூட இல்ல? இது கலர் இருக்கும். ஏயா, தெரியாமதான் கேக்குறேன், நீ பொண்ணை பாக்க போனியா, பொண்ணோட ஆட்டால பாக்க போனியா? கரவ மாடு மாதிரி தான் கண்ணு குட்டி இருக்கும், அதனாலதான் அவங்க அம்மாவை பார்த்தேன். அவங்க அம்மா அப்படியே என் மனசுல நின்றுட்டாங்க. அவங்க மட்டும் நேர் வகுடுக்கு பயிலா சைடு வகுடு எடுத்திருந்தாங்க. பசுபலட்டி கண்ணாம்பா மாதிரி இருப்பாங்க. பேசுறா அப்பா, எதுக்குப்பா என்ன கல்யாணம் எல்லாம்? என்னங்க அப்ப என்னமோ கேக்குறா, பேசாம நிக்கிறீங்களா? பதில் சொல்லுங்களேங்க. சொல்றேன் அண்ணா, கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறதுன்னா குடும்பத்தை கொஞ்சம் பெருசு பண்ண. உங்க குடும்பம் பெருசா ஆகணும்னா நாங்க எல்லாம் வேணும்னா வந்துட்டீங்களா? நீ ஒத்த வந்தா போதும், குடும்பம் ரொம்ப பெருசாயிடும். அண்ணா, இந்த மாதிரி அனாமத்தா வரத சேர்த்துக்கப்படாது. எதுவா இருந்தாலும் நாமே உழைச்சு சேர்த்துக்கணும், அப்பதான் அது நிக்கும். சும்மா இருக்கலங்க. ஏய், நாளைக்கு நீ போற, பொண்ணை பாத்துட்டு வர. நீயாச்சும் கண்ணு குட்டி பாத்துட்டு வா, கரவ மாட்ட பாத்துட்டு வராரு. எனக்கு இதெல்லாம் வேணும் சொன்னல. இது கல்யாணம் வேண்டாமா? கிறுக்கு போயமாவனே, நாங்க சொல்றத கேக்கல. உனக்கு சாப்பாடு கிடையாது, நீ சந்தையில நிக்கணும், உனக்கு சல்லி காசு தர மாட்டேன். போட கண்ணா. சந்தியில இந்த கம்மநாட்டிங்களோட நிக்கிறத விட வீட்டுல சம்சாரத்தோட நிக்கிறது எவ்வளவு குஷியா இருக்கும். நீ பண்ணி பாரு, ஒரு கிளி போப்பா. பாவம் பெரியவர், அவர் மனசு ஏண்டா நோக்கடிக்கிற? பாத்தியா, உனக்கு ஃப்ரெண்டா இருந்தும் எவ்வளவு புச்சாலத்தனமா பேசுறான். நீ சொல்லுப்பா. டேய், நாம எத்தனையோ பொண்ணுங்களை போய் சைட் வச்சிருக்கோம், அதே மாதிரி இந்த பொண்ணையும் போய் டாவல் வந்துருவோம். என்ன சார் உன் வாய முதலாளி? இந்த கலர்ல எங்க அக்கா மக சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சா அப்படி நச்சுன்னு இருக்கும். இன்னொரு தடவை உங்க அக்கா மகளை பத்தி கடையில பேசுன செருப்பால் அடிப்பேன். எங்க அக்கா மகளை பத்தி நான் பேசாம கொப்பனா ஏன் பேசுவான்? நீ எல்லாம் பேச்சோட சரிடா, வெள்ளங்காதவன. தலைவா என்ன சொல்றீங்க? ஒரு முளை கயிறு குடுக்கறேன், தொங்குங்கிறேன். தொங்குனு மாமே. ஏன் தலைவா? நம்ம ஊர் வடிவேல உங்க அக்கா மகளை பொண்ணு பாக்க போயிட்டு இருக்கான். கல்யாணம் ஆன மறுமாசமே பாந்தி எடுப்பா, போய் அள்ளி போடு. போட்டாங்க இப்ப இந்த பஸ்ல ஏறிருக்காங்க ஆறு பேரு. அவங்க இறங்கினாத்தான் எந்திருப்பேன், இல்ல நான் இங்கே உயிரை விட்டுருவேன். அப்படியா? அவங்க எதுக்கு இறங்கணும்? அவங்க எதுக்கு இறங்கணுமா? 16 வருஷமா எங்க அக்கா மகளை நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் லவ் பண்றேன். அவளை போய் உங்க பொண்ணு பார்க்க போறாங்களாம். விடுவனா? என்ன விட சிகப்பா லட்சணமா இருக்கான், அவன் பார்க்க கூடாது. அவன் பார்த்தா எனக்கு ஆபத்து. ஒண்ணு அவனை இறக்கி விடு, இல்லன்னா என் மேல ஏத்துட்டு போய் சொல்லு. அடைந்தால் மகாதேவி, இல்லையே மரண தேவி. பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, தூக்கி அடிச்சு ஓரமா போடுங்கயா. தூக்கி விடலாரே. அவங்க உன்ன தூக்கல, நானே உங்க மேல உருண்டு. ஆளுக்குற பக்கம் மிதிக்கிறாங்களே. என் அக்கா மக சுந்தரிய உயிர் கூட காதலிச்சனே. ஆண்டவர் இருக்கிறது உண்மையா இருந்தா அந்த பசு பாதியிலேயே கவுந்தரண. எவ்வளவு தூரம் போயிருக்கோம்? அற்பாத தூக்கத்தை முட்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்கப்பா. வழிபடி இறங்குறவள இறங்க. என்ன தெரியும்? சுட்டு போட போட தின்னுகிட்டே இருந்தா வர உங்களுக்கு என்ன செய்யறது? வாய மூடிட்டு சும்மா இரு. அந்த பசங்க வரங்களமா இல்லையாமா? ஏன்டி பறக்குற? மாப்பிள்ளைக்கு இந்த முக்கியமான வேலையா? போன அன்னைக்கு புருஷன் அடிச்சுட்டு பொட்டியோட வந்துட்டான். 18 வருஷம் ஆச்சு. பொறுப்பா குடும்பம் நடத்துறத பத்தி நம்ம கிட்ட சொல்றான்.
என்ன வரதட்சணை கொடுக்காததால் மருமகளை மாமியார் உயிரோடு கொளுத்தினார். ஐயையோ, இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு கேட்டாலும் கரெக்டா கொடுத்துடணும். ஆமா, இருக்கிற ஒரு பொண்ணு எல்லாத்தையும் எழுதி கொண்டுதானே? எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நான் நடு ரோட்ல நிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் வந்து கொடை பிடிங்க. வந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு வாய புடுங்கறீங்க? நம்ம ஊர் கணத்துல இருக்கிற பம்பு செட் எல்லாம் திடீர்னு திடீர்னு காணாம போகுது. நிச்சயமா சொல்றேன், நம்ம ஊர் பசங்க திருடவே மாட்டாங்க. அத நீ சொல்ற பம்பு செட்டை திருட்டு ஊம்பையும் தானே 9 மாசம் உள்ள போயிருந்தா. ஒருவேளை வந்துட்டானா என்ன? வந்த விஷயத்த சொல்லுங்கடா. அட, அதுக்கு இல்லைங்க, திருடுற வசூலுக்காரன் தான். இது வரைக்கும் 10-15 மோட்டார் பம்பு செட் திருட்டு போயிருக்கு. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஊர் கணத்துல ஒரு மோட்டார் பம்பு செட் இருக்காது. இருக்காதுதான். அதுக்கு தான் சொல்றேன், நம்ம ஊர்காவல் படையை வச்சு அந்த அசலூர் திருடங்களை கண்டுபிடிச்சே தீரணும். குடிங்க இக்கலாம். அதுக்குதான் தாகசாங்கத்துக்கு உங்களை பாத்து போலாம். நீ தலைய தடவிட்டு வந்து நிக்கும் போதே எனக்கு தெரியும் தண்ணிக்காகத்தான் வந்து நிக்கிறேன்னு. நம்ம சாராய கடையில போய் குடிச்சுங்க. டேய், குடிக்கிறதான் குடிக்கிறீங்க, திருடனை புடிக்கிற மாதிரி குடிங்கடா. திண்ணையில தூங்குற மாதிரி குடிக்காதீங்க. ஒண்ணு கவலைப்படாங்க, இன்னைக்கு எப்படியும் அந்த அசனூர் திருடங்களை குடிக்கிறோம். ஏண்டா, பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட துட்டு வாங்கிட்டு வந்து செலவு பண்ணிட்டியே. பொண்ணு எப்படின்னு கேட்டா என்னடா பண்ணுவ? பாத்தும் சொல்லிட்டு போறேன். அடப்பாவி, பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல போறியா? ஒருவேளை பொண்ணு பிரமாதமா இருந்தாலும் வச்சுக்க. பார்த்தேன், பொண்ணு பிரமாதமா இருக்குன்னு சொல்லிடுவோம். உடாங்க அருவு கேட்டவனே, பொண்ணு ஒருவேளை கன்றாவியா இருந்து வச்சுக்க. காலம் பூரா அந்த கழுதி கட்டிக்கிட்டு அழுவ போறியா என்ன? டேய், இப்ப என்ன என்னடா செய்ய சொல்றீங்க? வந்தத வந்தாச்சு, பொண்ண பாத்துட்டே போலாண்டா. ஏய், பொழுது சாயிர நேரம், இப்ப எவன்டா போய் பொண்ண பாப்பான்? டேய், சொல்லி வச்சுட்டு போனா பவுடர் கவுடர போட்டு ஏமாத்திருவாளுங்க. அந்தி மாலையில போனாதான்டா அசலு தெரியும். மாவ கீவ ஆட்டிக்கிட்டு இருப்பாளுங்க, வீட்டை கிட்ட கூட்டிட்டு இருப்பாளுங்க. அப்பதான்டா ஒரிஜினாலிட்டியே தெரியும். வந்ததும் வந்துட்டோம், பொண்ண பாத்துட்டு போயிடுவோமே. டேய், மணி ஆராய்ச்சிடா. என்ன பத்தி தெரியாது? என் மேல ஏத்தா உன் பஸ் தான் டேமேஜ் ஆகும். தெரியல, புறப்பட போதே பூனை மாதிரி ஒருத்த குறுக்க வந்தான். கெட்ட பட்ட போறாரு. கத்திய ரெண்டு பக்கமும் திட்டுறானே. வணக்கம் வணக்கம். என்ன மாடசாமி, விசாரிச்சிருவோமா? விசாரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அதான் கொஞ்சமா எழுதி ஒட்டிருக்க, திருட்டு பசங்கன்னு. முடிக்கிறது பாரு, திருட்டு முடி. ஏடா தடிப்பேல, அவங்க எல்லாம் குடுக்கறது நீ கொண்டு போறதா? சுமாரியா, நாங்க எல்லாம் பாக்குறதோட சரி, இவன் கொண்டு போறவன். ஓ, அவரு ஹீரோ, நீங்கெல்லாம் சைடா? அப்படி ஒரு ஏற்பாடு? ஐயோ, டைம் ஆயிடுதோனா ஆரம்பிச்சுடலாமா? யோ, மூடிட்டு சும்மாரியா, எதுக்கு எடுத்தாலும் டைம் டைம்னு. டைம் பாக்கிறதுக்கு ஒரு வியவஸ்தையே இல்லையா? மொத்தமா மட்டும் அடிக்க போறீங்களா? அடிங்க. அடுத்த வாரம் திருப்பதி போறதா இருந்தா செலவு மிச்சம். என்னடா நக்கலு, களவாணி பயலுக்கு பேச்சு வேற, கொன்னுருவேன். கத்தியடுறா. ஏனுங்க, சின்ன தலையில இருந்து ஆரம்பிச்சுட்டுங்களா? சரியா, எங்க கிட்ட உருப்படியா இருக்கிறதே இந்த முடி ஒண்ணுதான். அதுவும் போயிடுதா? நீ பொண்ணு பார்க்க வந்ததுக்கு நாங்க மட்டும் அடிச்சுக்கணுமா? எங்க முதல்ல அவனுக்கு அடிங்க. என்னது, பொண்ணு பார்க்க வந்தீங்களா? யார் வீட்டுக்கு? ராசிபாளையம் பிரசிடண்ட் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு தான் நம்ம சுந்தரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்போ இவர் தான் நம்ம மாமனாரா? ஓ மாமனாரு, மாப்பிள்ளைக்கு முதல் மரியாதையே ரொம்ப பிரமாதம். ஏண்டா, பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைய கண்ணக்கோல் போட வந்தவன் புடிச்சிட்டு வந்துட்டீங்களே, நீங்களும் உங்க ஊர்காவல் படையம். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. சரி சரி, மாப்பிள்ள வந்ததே வந்துட்டாரு, பொண்ண கூப்பிடுங்க, பாத்துட்டு போகட்டும். அடி சுந்தரி, வாமா வா. கட்டிருக்காங்க. நான் அங்க போனா பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும் என்னதான் சொன்ன. என் சுந்தரி, என்ன நீ மாசமா இருக்கிற விஷயம் உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா? 1000 சண்டையா இருந்தாலும் அம்மா அந்த விஷயத்த எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அடி கூறுகிட்டவள கட்டில உட்கார்ந்துக்கிட்டு புருஷன் கிட்ட காதோட காத சொல்ற விஷயத்த கடுதாசில எழுதுன்னு சொல்றிய. நல்லா இருக்கு, நீ குடும்பம் நடத்துற லட்சணம் வந்து எங்க அப்பனாத்தாவுக்கு தெரியாம
பக்கத்து வீட்டு பரிமளா இல்ல, அவகிட்ட சொல்லி ஒரு கடிதாசு எழுதி போட்டிருக்க. அடி கமலா, இவ பிள்ளை பார்த்தா அத கூட பார்சல் அனுப்பிச்சிருவாடி.